காந்தல் ஆம்பல் அணிச்சம் குவளை குறிஞ்சி வெச்சி செங்கோடு வெறி தேமா செம்மணிப்பு பெருமூங்கிற்பு குவிலம் எருளாம்பு மராமரப்பு களிரம் வடவளம் வாகை வெட்பாளை எருவை சேர்விலை கருவிலம்பு வான் பயணி குறவம் பச்சிலைப்பு மகிழம்பு காயாம்பு ஆவாரம்பு சிறுமுங்கிற்பு சூறைப்பு பூளைப்பு குன்றிப்பு குறுங்கிளை மருதம் கோங்கம் மஞ்சாடி திலகம் பாதிரி செருந்தி அதிரல் செண்பகம் கரந்தை காட்டுமல்லி மாம்பு தில்லை குள்ளை முல்லை பிடலை செங்கருங்காளி வாழை வள்ளி நெய்தல் தாளை தளவம் தாமரை யாழல் மவ்வல் கொழி சேமல் செம்மன் வெண்கோமல் கைதை சுரபுண்ணை காஞ்சி கருங்குவளை பாங்கர் மரவம் தனக்கம் சங்கை கருணச்சிப்பு தும்பை துளாய் நந்தி நரவம் பகனை பலாசம் அசோக வஞ்சி பத்திரிகம் கொன்ற இளவம் அரும்பு ஆத்தி அவரை தாந்தொன்றி புண்ணாகம் பாரம் பீர்க்கம் குறுக்கத்தி சந்தனப்பு அயிர்ப்பு நாகாந்தப்பு நாகார்ப்பு நன்னரில் நாரி வேங்கை எருக்கு குருந்தம் புன்னை பாலை மொத்தம் 99 மலர்கள். குறிஞ்சி பாட்டில் கபிலர் பதிவு செய்த மலர்கள். அந்த குறிஞ்சி நிலத்துக்கு சொந்தக்காரினா இந்த பூக்களத்து விதம் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும். பூக்கள் இல்லாத காரணத்தால் பூக்களின் பெயர்களால் வரவேற்பு கொடுத்த சுவாமி வாங்க ஆசீர்வாதம் கூறுங்க. நல்ல மனது இருந்தாலே போதும், அருமையான வரவேற்பு. அதிலும் கபிலர் வாடிய 99 பூக்களை வைத்து ரொம்ப அழகாக இந்த குறிஞ்சி பாட்டுங்கிற நூலில் இருந்து இலக்கியங்களிலே ஒன்று, வானரங்கள் கடி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் வழியிருந்து வானவர்கள் அழைப்பர் வானவர்கள் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேனருவி திரை எழும்பி வானில் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் அழுகும் கூணலிலாம் பிரமிடித்த குற்றால திரிகூட மலையங்கள் மலையே என்று திரிகூட ராஜபக்க விராயர் பாடிய பாட்டும் அந்த இலக்கியத்திலே உண்டு. இந்த பாட்டில் ரொம்ப அற்புதமான வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் ஆண் குரங்கு பெண் குரங்குன்னு சொல்றதுக்கு பேர வானரம்னாவே ஆண் குரங்கு மந்தினா பெண் குரங்கு ரெண்டையும் சேர்த்து ரொம்ப அழகாக குற்றாலத்து நீர் அருவியை பற்றி இலக்கியத்தில் வர்ணிக்கப்படுது. அருவின்னு பேர் வீழ்ச்சிங்கிற பேர் இல்லை, ஆனால் இன்னைக்கு நீர் வீழ்ச்சின்னு ஆங்கிலத்தினுடைய மொழிபெயர்ச்சி ஆச்சு. ஆனாலும் அற்புதமான வரவேற்பு, அகமகிழ்கிறேன். ஏன்னா செந்தமிழ் நாடனும் போதிலே இன்ப தேன்பந்து பாயுது காதிநிலை என்ற வகையிலே அழக்கம் அமரல் உயிக்கும் அடங்காமை ஆறு உயித்து விடும் என்ற வள்ளுவருடைய வாக்கு இருக்கணுங்க. பெருக்கத்து வேண்டும் மனிதர் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்ற தன்மையோடு அழகான வரவேற்பு. வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பு தமிழ் பண்பாடு பண்பாடு உரையாமல் அகமகிழ்கிறேன். நீ வரவேற்றதை பார்த்து நானும் உன்னை வாழ்த்துகிறேன். இந்த வாழ்த்து என்றும் உள்ள தென்தமிழ் போல கம்பர் பாடுகிறார் என்றும் உள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் ராமர் தமிழ் படிச்சாராம். ராமர் தமிழ் படிச்சாரா? ராமர் வாழ்ந்த அயோத்தியில தமிழ் பொருள்கூட இருந்துச்சான்னு கேட்கப்படாது, படிச்சிருக்கிறாரு. ஆதாரம் சொல்லுது ராமாயணம். என்றும் உள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று. அது மட்டுமல்ல குலசேகர ஆழ்வார் சொல்றார் தசரதன் ரொம்ப அழுதாராம், ராமன் 14 காட்டுக்கு போன உடனே இந்த அரண்மனையில் எந்த நேரமும் அம்மா அம்மானு சொல்லிக்கிட்டே திரிவானே இந்த அம்மாங்கிற வார்த்தை என் காதில் விழுகாதேன்னு அழுததாக குலசேகர ஆழ்வார் பாடுறார் அம்மா என்று உவந்து அழைக்கும் ஆர்வ சொல் இனி கேளேன்னு. அப்போ ராமரே விரும்பி அம்மாங்கிற தமிழ் படித்தார்னா ராமனை கும்பிட்ற எல்லாரும் தமிழை போற்றணும்ல, நடந்துட்டா பிரச்சனையே இல்லை. அது போகட்டும், உன்னை வாழ்த்துகிறேன் அஞ்சரவைங்க. செம்மண்ணிலே தண்ணீரை
பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார் தெய்வ புலவர். அப்படி ஆமா, பையத்துள் வாழ்வாங்கு வாழணும், வாழ்வாங்கன்னா எப்படி, ஏதேனும் ஒன்னு இழக்கணும், ஒன்றை இழந்துதான் ஒன்றை பெறணும் என்பது பொது விதி. ஆனாலும் ஏதேனும் ஒன்றை கொடுக்கணும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இந்த உயிருக்கு ஒரு ஊதியம் இருக்கு, அதை பெற வேண்டும் என்றால் ஏழை எளியவருக்கு. அதான் சிவனடி வணங்காச்சனி திருப்பதி மிதியா பாதம், சிவனடி வணங்காச்சென்னி இறப்பவர்க்கு யா கைகள், இனிய சொல் கேளாதவன் காது, புறப்பவர் தங்கள் கண்ணில் பொழிதரா சாகா தேகம், இருப்பினும் பயனில்லை காட்டில் எரிச்சாலும் பயனில்லைன்னு விவேக சிந்தாமணி கூறுது. அதனால நல்லது தேர்வோம், நல்ல விஷயத்தை பகிர்வோம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றது போல இந்த இனிமையான நீர்மையான அப்பேற்பட்ட முந்து தமிழாளை இந்த இடத்தில் உன்னிடத்தில் சில விவரங்களை கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். கேட்கலாமா? அற்புதமான இந்த இடத்தில் இன்று உங்களை சந்தித்ததில் நான் பெருமை அடைகிறேன் சுவாமி. அன்று ஒரு பெண்மணியை ஒரு சந்தித்தார் ஒரு கவிஞர், எல்லாருக்கும் தெரியும் ஒரு கவிஞர். எந்த கவிஞர்? ஆமா சொல்றேன். காட்டு வழி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து மகாகவி காளிதாஸ் தான், வேற யாரும் இல்லை, மகாகவி காளிதாஸ். காட்டு வழி நடந்து போகும்போது தண்ணி தாகம் வந்துருச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எவ்வளோ பெரிய ஆளும் சில பேரிடம் நெருடிடுவாங்க அப்படிங்கிறதா ஒரு விஷயம். அப்போ ஒரு பொண்ணு வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, ஆடு மேய்க்கிற பொண்ணு தானே அப்படின்னு போய் கொஞ்சம் தண்ணி குடுமா குடிக்க அப்படிங்கிறார். அந்த பொண்ணு சொன்னா, ஐயா நீங்கள் வழி போக்கணும், உங்களுக்கு தண்ணி தாகமாக நீங்கள் கொண்டு வரணும்னு உங்களுக்கு தோணலை, நான் வந்து இப்போ காலையிலேருந்து மாலை வரை நான் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன், எனக்கு தேவையான தண்ணியை நான் வந்து சொர குடுக்கையில் கொண்டு வந்திருக்கேன், சரி பரவாயில்ல தண்ணி தரேன் அப்படின்னு உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறார். உடனே அவருக்கு பார்த்தாராம், நான் வந்து மகாகவி காளிதாஸ், எவ்வளோ பெரிய ஆள் நான், என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறேம்மா. அப்படியா, சரி நீங்கள் யார் அப்படின்னு சொன்னப்போ, நான் மகாகவி, நீங்கள் யார் அப்படின்னு உடனே பார்த்தாராம். பேர் சொன்னால் யாருன்னு கேட்குறேன், சரி இந்த பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரம் நம்ம விளையாடுவோம், ஆடு மேய்க்கிற பிள்ளை தானே அப்படின்னு என்ன பண்ணாரா, சரிம்மா நான் ஒரு பயணின்னு வச்சுக்கோயே, பயணம் செய்பவன் அப்படின்னு வச்சுக்கோயே, தண்ணி கூட அப்படின்னாரா, சிரிச்சிச்சான். நீங்களா, நீங்களா பயணம் செய்பவர்கள்? பயணம் செய்பவர்கள் யார் தெரியுமா? சூரியனும் சந்திரனும், சூரியனும் சந்திரனும் ஓய்வு இல்லாமல் பயணம் செய்வார்கள். நீங்கள் தூக்கம் வந்தால் தூங்குவீங்க, பசி எடுத்தால் உட்காந்து சாப்பிடுவீங்க, அப்போ நீங்கள் எப்படி பயணிங்கிறீங்க? யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். சரிம்மா பரவாயில்ல, அப்போ என்ன ஒரு விருந்தினர் வச்சுக்கோயே. அப்பயும் அந்த பொண்ணு சிரித்தான், விருந்தினரா நீங்களா? விருந்தினர் யார் தெரியுமா? இளமையும் பணமும் வரும் போயிடும். இந்த இளமை இப்படியே இருக்குன்னு வச்சுனா இருக்காது போயிடும், பணமும் நம்மள்கிட்டயே இருக்குன்னு வச்சா போயிடும். அப்போ வரும் போவது விருந்தினராக வருவது இளமையும் பணம். சரிம்மா நான் ஒரு பிடிவாதக்காரன் வச்சுக்கோயே அப்படின்னா, அப்பையும் சிரிச்சேன் அந்த பொண்ணு. பிடிவாதக்காரரா நீங்களா? நீங்கள்ல பிடிவாதக்காரர்கள் யார் தெரியுமா? நகமும் தலைமுடியும். பிடிவாதமாக வளரும், நீ வளராதுன்னா கேட்குமா? கேட்காது. முடி வளராதுன்னா கேட்குமா? கேட்காது. அப்போ பிடிவாதமாக வளர்வது முடியும் தலைமுடியும் நகமும். சரிம்மா நான் ஒரு பொறுமைசாலின்னு வச்சுக்கேன், அப்பையும் அந்த மாதிரி சிரிச்சா, பொறுமைசாலியா நீங்களா? நான் கேட்குற கேள்விக்கு பொறுமையெல்லாம் பதில் சொல்லிட்டீங்க. பொறுமைசாலி யார் தெரியுமா? இந்த பூமாதேவி மரமும் தோண்ட 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 பேசாமல் இருக்கும் மரம், மரம் வெட்ட வெட்ட தலையும் தன்னை அழிக்க அழிக்க மனிதனுக்கு நன்மை கொடுக்கும். அப்போ பொறுமைசாலி அவங்க தான் மரமும் நீங்கள் இல்லை. சரிம்மா நான் ஒரு முட்டாள்னு வச்சுக்கோயே, அப்பையும் அந்த பொண்ணு சிரிச்சான், முட்டாளா நீங்களா? நீங்கள் இல்லை. நாட்டை சரியாக ஆள தெரியாத மன்னனும் அந்த மன்னனுக்கு ஜால்ரா போடுற மந்திரிகளும் முட்டாளை தவிர தாங்கள் இல்லை சுவாமி அப்படின்னுச்சான். காலில் விழுந்துட்டார், காலில் விழுந்துட்டார். அது சரஸ்வதி, சரஸ்வதி என்று ஆடு மேய்க்கும் பெண்ணாக வந்து மகாகவி காளிதாசுக்கு அருள் கொடுத்தாள் என்பது படித்த ஒன்று. அப்படிப்பட்ட சரஸ்வதிக்கே வில்லங்கி என்ற வீணையை பரிசாக கொடுத்தவர் தாங்கள். சாதாரணப்பட்டவர் கிடையாது நாரதர், ஒரு ராகத்தையே உருவாக்கியவர், மத்தியமாவதிங்கிற ராகத்தை உருவாக்கியவர். மத்தியமாவதி, ஆமா, எல்லா கச்சேரிலையும் மங்களம் பாடுவார்கள் மத்தியமாவதி ராகம், மத்தியமாவதி ராகம். அந்த மத்தியமாவதி ராகம் கௌசல்யா சுப்ரசா ராம பூர்வா சந்தியா பிரபஸ்தே, இது மத்தியமாவதி. ஆமா, சமரிசனிசா ரே பமரி மரிசா சமரிசனிசா ஒரு ராஜ வாத்தியம் உங்களுக்கு மையமா தான் இருக்கும், வச்சிருக்கவே மாட்டாங்க மையம். அது மாதிரி நாதஸ்வரமும் மையமான ஒரு வாத்தியம், நாதஸ்வர வாசிகள் மையத்தில் தான் உட்காந்துருப்பாரு. ராஜவாத்தியம்னு பேர், ராஜவாத்தியம். அந்த நாதஸ்வரனுக்கு இல்லாமல் போயிடுச்சு மலை, இது கொஞ்சம் கொஞ்சமாக
அப்ப அப்படிப்பட்ட வில்லங்கி என்ற வீணையை நீங்கள் வந்து பரிசாக கொடுத்தார். உங்களை சந்தித்தது சந்தோஷமா இருக்கு சுவாமி. ஒரு திரைப்படம் என்பது 2.5 மணி நேரம், அதை பாக்குறதுக்கு நீங்க வந்து எந்திரிச்சு போயிருவாங்க, 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி பண்ணுவாங்க. அந்த படத்தை சுருக்கி படத்துல குறும்படம் கொண்டு வந்தாங்க, அதுலயும் சுருக்கி 1 நிமிஷம் பணம் கொண்டு வந்தாங்க. ஆனா ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சு காலைல 6 மணிக்கு மக்களை உட்கார வைக்கிறோம்னா அப்ப இவர்கள் உழைப்பு இவ்வளவு இருக்கும். நம்முடைய உங்களுடைய பாடல் பேச்சுக்கள் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கு ஒரு மிக மரிய நன்றியை குறித்து ஏதாவது ஒன்ன சிந்திக்க வைக்கிறோம். கண்டிப்பா அவங்க மனசுக்கு ஏதாவது நல்ல விஷயத்தை சொல்லிட்டோம்னா நம்ம செய்த தொழில் நிச்சயமா வருமானம் செய்யும் தொழில் இல்ல அல்ல இது அல்ல. ஆகையினால நல்ல விஷயம் தான். அருமையான மகாகவி காளிதாசனுடைய அந்த கதையை சொல்லி உணர்த்த வந்த கலைவாணியினுடைய பேரை சொல்லி அது பெருமைப்பட்ட நீ உன்னை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் உன்னை பற்றி கேட்கணும். இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்குமா உணர்த்துவதற்கு. தர்மன் 4 தம்பிமார்களும் நச்சு பொய்களை தண்ணீர் அருந்தி விட்டு மரணமாயிட்டாங்க. அது மயிலும் குயிலுமாக வந்திருந்தது யமதர்மனும் மகாவிஷ்ணு கண்ண பரமாத்மாவும். வேற வழி இல்லை, மகா கால பூதத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இந்த வேலையை செஞ்சாங்க. இப்போ உயிர் எழுப்பணும், தம்பியெல்லாம் இப்படி கிடக்குன அழுகிற போது அசரீரி ஒழிக்குது, தம்பிமார்கள் 2 பேரை உயிரை பற்றி இழைச்சிக்கலாம். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னான். அது மாதிரி அவ்வளவு கேள்வி கேட்குறாங்க. உலகத்தில் எளிமையானது எது, பொறுமையானது எது, ரொம்ப சாதாரணமானது எது அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுட்டு வர்றாரு தர்மன். அத்தனைக்கும் பதில் சொல்றாரு. வாடா பயிர் வருத்தம் இல்லாச்சுமே வையகத்து புதுமை அப்படின்னு ஒன்னன்னா கேட்கும்போது அத்தனைக்கும் பதில் சொல்றாரு. வாடாத பயிர் அருகமுள் வையகத்து புதுமை இறக்கிறதும் பிறக்கிறதும் அது போல குழந்தை இப்படி ஒன்னா சொல்லி வர்றாரு. சரிமை ஏத்துக்கிட்டு கடைசியா 2 குழந்தை உயிர் பெற்றலாம். 2 பேர் மாத்திரி தம்பி மாத்திரியுடைய பிள்ளைகள், 2 பேர் இவருடைய தாயார் குந்தியினுடைய பிள்ளை, நகுலன் சகோதரன் மாத்திராதேவி பிள்ளைங்க வந்து இவர் அர்ஜுனனும் பீமனியும் ஒரு சோதனை வைக்கப்படுது. 2 பேரை எழுப்பணும்னா தான் கூட பிறந்த தம்பியில எழுப்பிடுவாரா என்ன பண்றான்னு பாக்கலாம். அப்பதான் சொன்னார் அங்க தரும நகுலனையும் இங்கே அர்ச்சனையும் அவர் கேட்பார். இப்பவே அவங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய மனசு ரொம்ப உயர்ந்த எண்ணம். எப்படி இருந்தாலும் சிறிய தாயாருடைய பிள்ளைகளையும் கேட்டதுனாலே 4 பேரையும் உயிர் பெற்று தரணும்னு இந்த கதை அங்கே முடியுது. அது ஒரு விஷயம் சாமி. ஏன்னா வந்து தாய்க்கு தலைமகன் தந்தை கடைசி கொல்லி வைப்பாங்க இறந்து போனா. அதோட பாருங்க, அப்ப ஒருவேளை இறந்துட்டு அப்பா இறந்துட்டு அம்மா இறந்துட்டா நம்ம தம்பியிலுமே எழுப்பிட்டா இவங்க கொல்லி மாத்திராதவி கொல்லி வைக்கணும்ல அப்படிங்க அந்த பிள்ளை வந்து எழுப்பிட்டா ஒரு தம்பி எழுப்பிட்டா ஒரு ஐதீகம் சொல்லப்படும். ஆமா ஆமா அதெல்லாம் உள்ளது. பத்ம வியூகம்ங்கிறது ஒண்ணு அமைக்கிறாங்க, அது மகாபாரத யுத்தத்துல. ஆமா பத்ம வியூகம்னா சக்கர வியூகம்னு பேரு. சொல்லவே இல்ல, தாமரையும் சொல்லலாம். பத்மம் பத்மம்னா தாமரை தான். வியூகம் தாமர வியூகம் அது என்ன சாதாரண விஷயம் இல்ல. அதுக்குள்ள உள்ள போறதும் சிரமம், வெளியில வர்றதும் சிரமம். 2 பேருக்கு தான் அது தெரியும். ஆமா அந்த வித்தை யாருக்கு, கண்ணனுக்கு தெரியும், அடுத்து அர்ஜுனுக்கு தெரியும். அப்புறம் ஏன் அபிமன்யுக்கு தெரிஞ்சு அப்படின்னா சக்கர வியூகம் அமைக்கிறத பத்தி திண்ணையில உட்கார்ந்து மச்சினிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை திண்ணைக்கு உள்ள அந்த வாசற்படிக்கு உள்ள இருந்து நிறைமாத கர்ப்பிணியான சுபத்திரை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அந்த சக்கர வியூகம் அமைக்கிறத சொல்லும் போது கேட்டுக்கிட்டே இருந்த அவ உடைச்சிட்டு வெளியில வர்றத சொல்லும் போது தூங்கிட்டா. தாய் தூங்கின உடனே பிள்ளையும் தூங்கிட்டான். ஆமா அது தெரிய முடியல. இப்ப வெளியில வந்தா பிறந்தா வளர்ந்தா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஆனா குழந்தை பெரியவனான உடனே அன்னைக்குன்னு பார்த்தா அர்ச்சுனனை தூரமா கொண்டு போகணுங்கிறதுக்காக வியூகம் அமைக்கப்பட்டது. அர்ச்சுனனும் கண்ணனும் தூரத்தில் இருந்தால் போகும்போதே சொல்லிட்டு போறான் என் மகன் அபிமன்யோ பத்திரமா பாத்துங்கன்னு தருமன்ட்டு சொல்லிட்டு போறான் அண்ணன்ட்ட. எத்தனை பேர் இருக்காங்க அங்க, சாத்தகி இருக்கார், பீமன் இருக்கிறார், நகல சகாதேவன் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும்போது தம்பிக்கு மகனுக்கு எந்த துயரம் வந்து விடாது என்று நம்பிக்கையோடு போறான். இருந்தாலும் ஒரு அச்சத்துல கவனமா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போறான் அர்ச்சுனன். அதையும் மீறி இந்த பிஞ்சு பாலகன் 16 வயது சக்கரமா சுழல்கிறான். ஆக திட்டத்தோடவே அந்த வியூகம் அமைக்கப்படுது. அந்த வியூகத்துக்குள்ள உள்ள போறதுக்கு போயிடுறான். போனா போக 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 உள்ள போனவனுக்கு வெளியில வர முடியல. இவனுக்கு பின்னாலே போன அத்தனை பேரையும் உள்ளே போக விடாமல் தடுத்து விட்டார்கள். நிறைவா என்னாச்சு, சக்கர வியூகத்துக்குள்ள போக தெரிஞ்சு அவனால வெளியில வர வர தெரியாது. இப்ப எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான், மண்ணில் பிறக்கையில நல்லவராவும் தீயவும் தாயின் வளர்ப்பினில. அந்த தாய் தூங்கினதுனால புள்ள தூங்கிட்டான். கருவிலே குழந்தை இருக்கும்போது தாய் என்ன நினைக்கிறாளோ அந்த நினைவுதான் குழந்தைக்கு வரும். 6வது மாசம் குழந்தைக்கு உயிர் வருது. 6வது மாதம் உயிர் வந்த உடனே கருவில் இருக்க குழந்தைக்கு 7வது மாதம் வளைகாப்பு கொண்டாடுற தாயின் செய்யும் நலமோடு இருக்க. இது அறிவியலும் ஒத்து போகுது, ஆன்மீகம் ஒத்து போகுது. அந்த வளையல் சாமி ஓசை எழுப்பும். அந்த குழந்தை வளையல் வளைகாப்புன்னு சொல்லுவாங்க. வளைகாப்பு நடத்தும் போது கை நிறைய வளையல் போடும்போது வளையல் ஓசை சத்தத்துல இருந்து இசையை கேட்டுட்டே குழந்தை இருக்கும். வளைகாப்புற பெண்கள் 6வது மாதத்துக்கு மேல 10வது மாதம் வரைக்கும் நல்ல வீர வரலாற்றுகளை, நல்ல இலக்கியங்களை, நல்ல இசைகளை, சங்கீதங்களை, நல்ல பாடல்களை கேட்டு நல்ல விஷயங்களை நல்ல இடங்களுக்கு செல்ல வேணும். அதை விட நல்ல குணமா இருக்கணும். கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. இதெல்லாம் செய்தால்
பிள்ளைக்கு போய் சேரும். முடிவு யாரும் கட்ட முடியாது. மடம் கட்ட முடியுமா? நான் துப்பட்டி வாங்கின இப்ப கட்டலாம். ஜாமியாரலாம் மடம் மட்டும் இல்ல, பங்களாவே ஐயாயிரம் கோடி கையில வச்சுக்கலாம். என் வாயை கலராதிங்க, உங்களுக்கு மேல நானும் யூடியூப் பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய, பாரணித்து பொய்யனவே என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்காருதுன்னா, வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேனார், உருக்கமுடன் அண்ணன் இருக்குமிடம் தேடி வந்தால் உண்பேன், இல்லை என்றால் இல்லை என்ற கொள்கையோடு வாழ்ந்தவர்கள்லாம் உண்டு. பற்றற்ற ஞானிகளாக எதை பத்தி ஆசை இல்லாமல் இருப்பவர்தான் ஜாமியார். இப்ப அப்படி இல்ல, பட்டினத்தாரு கையில ஒரு ஓடு வச்சிருந்தாரா? ஆமா, அந்த ஓடே பெரிய சுமையு பெரிய சொத்துன்னு சொன்னா யாரு? பத்ரகிரி சொன்னா? இல்ல இல்ல இல்ல, பத்ரகிரியாருக்கிட்ட ஒரு ஓடு இருந்தது, ஒரு நாய் இருந்தது. அதுதான் அந்த இடைமருதூர் என்ற திருவிடை மருதூர் கோயில்ல வாசல்ல மேல கோபுரத்துல ஒருத்தர் கீழே கோபுரத்துல ஒருத்தருமா பிச்சை எடுக்கிறாங்க. சிவபெருமான் சோதிக்க நினைச்சு ஒரு அடியாரா வந்து பட்டினத்தாரிட்ட ஏதாவது இருந்தா குடியான்னு கேட்க, நானே பிச்சைக்காரன், என்கிட்ட வந்து பிச்சை கேட்கறேன். நவ கோடிக்கு சொந்தக்காரு, ஒன்பது கோடிக்கு சொந்தக்காரு. அவ்வளவு கோடீஸ்வரன் சாமியாரா வந்து சாமியார்ட்ட ஒண்ணு இல்ல, நீ வேணா கீழே கோபுரம் மேல கோபுரத்துக்கு போ, அங்க ஒரு குடும்பஸ்தே இருக்கேன், அவன் போய் கேளு. குடும்பஸ்தே அவற்ற ஒண்ணு இல்ல, அவர் ஒரு ஓடுதான் இருந்து, ஒரு திருவோடு ஒரு நாய் தான் இருக்கு, நாய் பக்கத்துல படுத்து கிடக்கு. இங்க இருந்து பாரு போய் ஐயா ஏதாவது இருந்தா குடுங்க, நீங்க நம்மள குடும்பத்தையும் கீழே கோபுரத்துல சொன்னாரு. சொன்னாரு என்ன குடும்பத்தேன்னு சொல்லிட்டாரு. அந்தாலு என்கிட்ட இருக்கிறது இந்த ஓடுதான், ஓடுதானே, இதுக்கே என்ன குடும்பத்தேன்னா இதை விட சொத்து வச்சிருக்கணும் என்ன சொல்லுவாங்க. இந்த ஓடு என்ன விட்டு ஓடுன்னு போட்டு உடச்சா, நாய் தலையில போட்டு உடைக்க, நாய் மோட்சம் அடைந்ததான் வந்து, முதல்ல நாய் மோட்சம் அடைந்தது, பிறகு ஓடு போட்டு உடைச்சதுனால அன்னைக்கு அவருக்கு மோட்சம் கிடைச்சது. திருவிடை மருது நல்ல பெரிய உயர்ந்த ஓடு வச்சிருந்தாலே சாமி, மருதுன்னா மல்லிகா ஒன்னு தலைமருது பட்டினத்தாரா சிவபெருமான இந்த குழந்தையாக வந்தவர், செத்து போனா குண்டூசி கூட வராது, குண்டூசி கூட காதற்ற ஊசி, காதில்லாத ஊசியில நூல் நுழையாது இல்ல, எல்லாத்துக்கும் நூல்னு தமிழன் பேர் வச்சேன் புத்தகத்துக்கு. நூல்னா காதுக்குள்ள நுழையணும், ஊசி இருக்கிற காதுள்ள ஊசியில நூல் நுழைஞ்சா கிழிசல தைக்க உதவும். நல்ல ஞான நூல்களுக்கு வழியா நுழைஞ்சா இதய கிழிசல தைக்க உதவும். ஒரு புத்தகம் நூறு நண்பருக்கு சமம், அதனால படிச்சுக்கிட்டே இருக்கணும். கல்வி கரையில கற்பவர் நாள் கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகழும் கற்கை நன்றே, படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப என்ன பட்டினத்தார் சொத்தெல்லாம் போட்டு சாமியாரா போனாரா? சரி, கூட பிறந்த அக்காவுக்கு கொஞ்சம் வருத்தம், சாமியாரா போனது போனா கொஞ்சம் சொத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டு எங்கிட்டயாவது கொடுத்துட்டு போனா சொத்தை இப்படி கொண்டு போயிட்டான்னு கோவம் வந்துருச்சு. கோவமா இருப்பாங்க பல விசந்தார், அந்த ஊருக்கு நம்ம கேவலமா இருக்கு, சுமந்திருப்ப அந்த தீ என்பது சொல்லுவாங்க. இன்னைக்கும் இந்த வயிறு எரிய பெத்த வயிறு எரியக்கூடாதுமாங்க, கிராமத்துல பழமும் சொல்ல பெத்த வயிறு. அதனாலதான் மகாபாரதம் வந்து காந்தாரி சாபம் கொடுப்பா, யாருக்கு? கிருஷ்ண பரமாத்மா.
அம்மாவுக்கு. ஓ, ஒரு பதினெட்டுல என் குளத்தை அழிச்சிட்ட நீ. ஒரு பையனை விட்டு வச்சிருக்காம்லடா, ஒரு பிள்ளைய வச்சிருக்கான் கொல்லி வைக்கிறதுக்கு, நூறு பிள்ளைய அழிச்சிட்டியே. பதினெட்டு நாள் இன்னும் 32 மாசத்துல உன் குளம் அழியும் கிருஷ்ண பரமாதம். உன் குளம் அழியும், உன் கோத்திரம் அழியும், எல்லாம் அழிஞ்சிடும். எல்லாரும் பார்த்தாங்களா என்னப்பா காந்தாரியோட சாபம்? பீஷ்மர் அழிச்ச, துரோணாச்சாரியர் அழிச்ச, உன்னுடைய சாதரித்தால் கண்ணனின் சாதரித்தால் எல்லாரையும் அழிச்ச. ஆனா அந்த காந்தாரியோட சாபங்களை அப்பதான் சிரிச்சாரான் கண்ணன். அவள் பெற்றவள், வயிறு சுமந்தவள், 10 மாசம் எங்க 32 மாசம் குழந்தைகளை 100 குழந்தை சுமந்தவள். அந்த பெத்த வயிறு எரிஞ்சவ சாபம் உங்களுக்கு கண்டிப்பா பழிக்கும். என்னுடைய இந்த தாயின் சாபம் பழிச்சு, எது வர சாபம் பழிச்சு நான் மரணம் அடையணும் அப்படின்னு தாய் சாபத்தையே வாங்கிட்டாரு. அப்ப பெத்த வயிறு அந்த கௌரவர்கள் எரியுமா? கௌரவர்கள் அத்தனை பேர் சாகனு விரதம் இருந்தவன் சகுனி. அவங்க அப்ப 99 பேருடைய சோறுகளை கொடுத்து காப்பாற்றி கடைசியாக காலை ஒடிச்சு இந்த காலை இழுத்துக்கு நடக்கிற போது பூரா இவங்க ஞாபகம் உனக்கு வரணும்டா, அவளை துயரம் பண்ணியிருக்காரு. என்ன நீ பாக்க மாட்டியா அம்மா? நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம ஊர் எல்லையிலே இருப்பேன். ஆமா, நீங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் வேற ஊர் போறேன். நான் இறக்குறேன். நான் இறக்குறேங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? மடியில் ஒரு வேட்டியில், அந்த வேஷ்டியில ஒரு முடிச்சு போட்டு வைக்கிறேன் அந்த கோவணத்துல. அந்த முடிச்சு என்னைக்கு அவ்வளவுதான் நான் இறந்துட்டேன்னு தெரிஞ்சுக்க. சுடலையில கொண்டு போய் தாயை படுக்க வச்சிருக்காக தீ மூட்டணும். அதுக்கு விறகுல போய் பார்க்குறாரு, பதறி போனார். வட்டிலும் தோல்மி, வட்டிலும் பட்டிலும் தோல்வி மேலும் மா பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த என் தாய்க்கு எரியத்தலன் மூட்டுக்கிறதா? ஏற்றுக்க மாட்டேன், மனசு ஒத்துக்கறல. இப்படி அழுத்தக்கூடாது. ஈக அடிக்காமல் எறும்பு அடிக்காமல் என்னை பார்த்து பார்த்து வளர்த்த எங்கள் அம்மாவை இப்படி விறகுல அடிக்க வச்சிருக்கீங்களேன்னு அப்போ தான் தூக்கி போட்டு மெத்தில் இருக்கிற மாதிரி வாழை மட்டையை வச்சு வாழை மட்டை மேலே படுக்க வச்சு தாய்க்கு தீ எப்படிங்கிறாரு சொன்ன தமிழால தீ பற்றி எரிய தமிழுக்கு அவளை வலிமை உண்டு. அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசக்கூடாதுங்கிறாங்க. என்ன பண்றது?